இப்போது இந்தியாவில் புதுசாக மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறது பிளாக் ஃபங்கை கருப்பு பூஞ்சை அதை சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா கார் மைக்காசிஸ்ட்னு சொல்கிறாங்க எஸ்பெஷலி இந்த வட இந்தியாவில் கொரோனா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே இந்த ரெண்டாவது அலை அடிக்க ஆரம்பித்து மேலே போய் இப்போ அது ஓஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடு பீக்குக்கு போய்கிட்டு இப்போ புதுசாக அடுத்த பிரச்சனை என்னென்னா இந்த பிளாக் ஃபங்கை ஒரு சிலரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ யாருக்கெல்லாம் இது இந்த பிளாக் ஃபங்கை வந்திருக்குன்னு பார்த்தா இந்த டயபட்டிஸ் அதிகமாக இருந்து கொரோனாவால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி மீண்டு வந்தவங்கள இந்த ஃபங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இந்த ஃபங்கையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இப்போ நாம் வந்து இப்போ நீங்களாம் டிவி முன்னால் உட்காந்துட்டு இந்த ப்ரோக்ராம் இருக்கீங்கன்னா உங்கள் முன்னால் ஒரு மூணு எதிரி இருக்கான் என் முன்னால் ஒரு மூணு எதிரி இருக்கான் எல்லா மனுஷங்க முன்னாலேயும் ஒரு மூணு எதிரி இருக்கான் ஒருத்தன் பேக்டீரியா இன்னொருத்தன் வைரல் இன்னொருத்தன் ஃபங்கை ஸோ பாக்டீரியா பிரச்சனைன்னா நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் போட்டுப்போம் வைரல்னால் இந்த கொரோனா பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு வைரஸ்ன்ட்டு இப்போ மூணாவது ஒரு ஆள் வந்து ஃபங்கை அதில் இந்த மைக்காசிஸுங்கிற பிளாக் ஃபங்கை வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம உடம்பு எப்பயுமே இந்த மூணு பேர்த்து கூடயும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இதில் நம்மக்கிட்ட எப்பயுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்போ இவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க இப்போ கொரோனா பேஷண்ட் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறாங்க ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளாண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் குறைய ஆரம்பிக்கும் இந்த உடம்பில் குறைய ஆரம்பிக்கும்போது இந்த பிளாக் ஃபங்கை வந்து அட்டாக் பண்ணும் இப்போ இந்த பிளாக் ஃபங்கை வந்து புதுசு கிடையாது இது அப்போ ரொம்ப காலமாகவே இருக்கிறது தான் கொரோனா வேணால் புதுசாக இருக்கலாம் ஆனால் இந்த பிளாக் ஃபங்கை கூடலாம் நம்ம ரொம்ப காலமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அதால் ஒன்றும் பண்ண முடியல இந்த இலத்தலையெல்லாம் இந்த பழைய தலைங்கள்லாம் அங்கங்கே ரோட்டில் கிடக்கும் இந்த மரக்கட்டைங்க இதில் எல்லாத்துலேயுமே இந்த பிளாக் ஃபங்கை இருக்குது இப்போ ஸோ இந்த கொரோனா பிரச்சனைக்கு எல்லாரும் எப்படி ரெம்டிசிவிர் பின்னால் போனாங்களோ அது மாதிரி இந்த பிளாக் ஃபங்கைக்கு பின்னால் இப்போ எல்லோரும் ஆம்ஃபோட்டரிசின் பி இது பின்னால் போய்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இந்த உடம்பில் வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுங்கிறது மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையினால் கிடைக்கிற சிலிண்டர்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதில் வந்து இது வந்து இதில் சுத்தமாக இருக்கான்னு கூட நம்ம பார்க்குறதுக்கு யோசிக்கலை ஏன்னா அங்கே ஆக்சிஜனை வந்து அங்கே இப்போ நோயாளிகளுக்கு கொடுக்கணுங்கிற அவசரத்தில் சில அன்ஹைஜீனிக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சிலர் வந்து இப்போ யோசிக்கிறாங்க இந்த கோவிட் கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொஞ்சம் கம்மி இப்போ இந்த பிளாக் ஃபங்கை நோய் வந்துடுச்சுன்னா இதுக்கான மருந்து இப்போ ஷார்ட்டேஜில் தான் இருக்கும் அதே நேரத்தில் இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எட்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு எட்டு இன்ஜெக்ஷன் போடணும் அது மாதிரி இருபதுலேருந்து முப்பது நாளைக்கு போடணும் அந்த ஊசி காசு போட்டாலும் அவ்வளோ ஈஸியாக இப்போ கிடைக்காது இதுக்கு வந்து கவர்மெண்ட் தனியாக ஒரு எஃபர்ட் போட்டு திரும்ப இந்த ரெம்டிசிவிருக்கு எப்படி எல்லோரும் ஒரு எஃபர்ட் போட்டு அதை கொண்டு வந்தாங்களோ மொபிலைஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி எஃபர்ட் இப்போ இருந்தே போட ஆரம்பித்தா தான் இந்த மருந்து கிடைக்கும் இன்றைக்கி சென்னையில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஊர் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை உள்ளே போனால் ஒரு பேஷண்ட் புதுசாக வராங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அவங்களை அட்மிட் பண்ணும்போது அந்த பெட்டை வந்து க்ளீன் பண்ணுறது கூட அது கூட அவங்களுக்கு டைம் இல்லை நம்ம யாரையும் இப்போ இந்த நேரத்தில் ப்ளேம் பண்ண முடியாது ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு மாதமாக எல்லாரும் ஓய்வு இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இப்போ புது பேஷண்ட் வரும்போது அவங்க பெட்டை கூட மாற்றாமல் அப்படியே படுக்க வைக்கிறாங்க வந்த உடனே அதே ஒரு டியூப் எடுத்து ஆக்ஸிஜனுக்கு மூக்கில் விடுறாங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஸோ இப்போ இந்த கோவிட் பேஷண்ட் போய் அங்கே போய் படுக்கிறாருனா அவருக்கு ஒரு வாரம் அங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து இந்த ஆக்ஸிஜன்லாம் கொடுத்து இவரை நம்ம குணப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே இவர் அங்கே இருக்கிற சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத ஒரு டாய்லெட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினா அதே நேரத்தில் இவரோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அப்போ அங்கே சுத்தம் சுகாதாரம் இல்லாத ஒரு டாய்லெட்டை அவரை யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் ஃபங்கை இவருக்கு அட்டாக் ஆச்சு அப்படின்னா அவர் கோவிட் குணப்படுத்தி வெளியில் போகும்போது வெளியில் போகிறப்பவே இவர் வந்து அந்த பிளாக் ஃபங்கையோடு போவார் எந்தெந்த ஆஸ்பத்திரியிலெல்லாம் தமிழ்நாடு முழுசும் கொரோனாவுக்கு வைத்தியம் பண்ணுறாங்களோ அந்த என்டையர் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் இந்த பயோபபிள் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுத்தம் சுகாதாரமாக வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் ஃபங்கை வர்றதை தடுக்க முடியும் இந்த ஃபங்கல் நம்ம சாப்பிட்ற மஞ்சள் நம்ம ஊரில்லாம் வந்து பாலில் மஞ்சள் கலக்கி கொடுப்பாங்க ஸோ அந்த மஞ்சளில் வந்து குறுக்கு மின்னு இருக்குது அது வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிறது அதனால் நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே கூட நம்ம வந்து இப்போ எப்படி கபசுர குடிநீர்லாம் கொடுத்து கோவிட்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இந்த மஞ்சள் குர்க்குமீன் இருக்கிற மஞ்சள் டேப்லெட் கேப்சூல் ஆங்கில மருத்துவர்களும் நம்ம சித்த வைத்தியர்களும் சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிஸ்க கொடுத்தாங்கன்னா இது வந்து நம்ம வரதுக்கு முன்னாலே காப்பாற்றிக்கலாம் இப்போ எனக்கு இப்போ இந்த பிளாக் ஃபங்கை என்னை அட்டாக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா தலைவலி காய்ச்சல் வாமிட்டிங் இதெல்லாம் வரும் கூடவே இந்த வாமிட் பண்ணும்போது கொஞ்சம் பிளட்டு வெளில வரும் ரெண்டாவது இந்த கண் இங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாகும் இந்த மூக்கு ஓட்டை இருக்குது இல்லையா இந்த மூக்கு ஓட்டையெல்லாம் கொஞ்சம் கருப்பாகும் இந்த வாயில் உள்ளே வந்து தொண்டையில் அங்கே உள்ளேயும் கொஞ்சம் கருப்பாகும் இந்த கம் இதெல்லாம் கொஞ்சம் கருப்பாகும் இந்த நிறையா பேஷண்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கை கண்ணை அட்டாக் பண்ணதுனால கண்ணை எடுத்தே ஆக வேண்டியிருக்கு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ பிளாக் ஃபங்கை இருக்கிற ஒரு நோயாளி பக்கத்தில் நம்ம இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நமக்கு இது பரவாது கடைசியாக சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த சர்க்கரை வியாதி வந்தவர்கள் கோவிட்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது எங்கெல்லாம் வந்து அசுத்தம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் போகக்கூடாது எங்கேயாவது கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பக்கம் டஸ்ட் அதிகமாக இருக்குன்னா அந்த பக்கம் போகக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாஸ்க் வெளியில் போனால் கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தான் பண்ணிக்க வேண்டிய வேலை அரசும் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளையும் கொஞ்சம் சுத்தம் சுகாதாரத்தை கொஞ்சம் பேணிக்காகணும் ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான அறிவுரையாக பார்க்கலாம்